வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது டாக் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம மார்வல் ஸ்டுடியோஸோட 21வது படமா ரிலீஸ் பண்ணப்பட்ட கேப்டன் மார்வல் படத்தோட பார்ட் 2 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் பார்ட்ஸ் அண்ட் மார்வல் மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன பார்ட்ல வியர்ஸ் ஸ்டார் ஃபோர்ஸோட சேர்ந்து ஒரு மிஷினுக்காக டோர் ஃபார் பிளானட் போக ஸ்க்ரல்ஸ் வியர்ஸ் அங்க வச்சு புடிச்சிடுறாங்க. ஸ்க்ரல்ஸ் வியர்ஸோட மெமரியை பார்த்துட்டு இருக்கும் போதே வியர்ஸ் எஸ்கேப் ஆகி எர்த்துக்கு வந்துட ஸ்க்ரல்ஸும் எர்த்துக்கு வந்துட்டாங்க. ஷீல்ட் ஏஜென்ட் நிக் ஃபியூரி வியர்ஸ் மீட் பண்ணி ஏலியன்ஸ் பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க முதல்ல நிக் ஃபியூரி நம்பலனாலும் நேர்ல பார்த்ததும் நம்புறாரு. இதான் போன பார்ட்ல நடந்தது. சரி வாங்க, இப்ப நம்ம கேப்டன் மார்வல் படத்தோட பார்ட் 2 கதை விளக்கத்தை பார்க்கலாம். வியர்ஸ் பைக்கில் வேகமாக வந்து அந்த பார் உள்ள இடத்துக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல இவங்க இருந்த மாதிரியான பழைய மெமரிஸ் அதிகமாக வியர்ஸ்க்கு வருது. வியர்ஸ் அங்கே உள்ள ஃப்ளைட் ஃபோட்டோவை பார்த்துட்டு கடைக்காரங்கிட்ட பெகசஸ் எங்கே இருக்குன்னு கேட்க அங்கே வந்த நிக் ஃபியூரி அது கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஏலியன்ஸை பார்த்ததை சொல்ல வியர்ஸ் நீ அந்த ஏலியனாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்க வியர்ஸே ஸ்க்ரல்ஸ் எந்த உருவத்துக்கு மாறுறாங்களோ அவங்களோட ரீசன்ட் மெமரிஸை மட்டும்தான் அதுங்களால் அக்சஸ் பண்ண முடியும்னு சொல்ல வியர்ஸ் பர்சனலா பல க்வெஸ்சன்ஸ் நிக்ட கேட்டு அது ஹியூமன் தான் நிக் சொன்ன பதில் மூலமா கன்ஃபார்ம் பண்றாங்க. நிக், நான் எப்படி நீ ஸ்க்ரல் இல்லைன்னு நம்புறதுன்னு கேட்க வியர்ஸ் அவங்க ஃபோட்டான் பிளாஸ்டால ஃபயர் பண்ணி காட்டி இதை ஸ்க்ரல்ஸால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீ ஒரு பெரிய ஏஜென்ட்னா பெகசஸ் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும், அங்க போலாமான்னு கேட்க ரெண்டு பேருமே கார்ல அங்க கிளம்புறாங்க. வியர்ஸ் நிக் ஃபியூரிட்ட ஸ்க்ரல்ஸ் ஏலியன் பிளானட்ல யாருக்கும் தெரியாம இன்ஃபில்ட்ரேட் ஆகி கேப்சர் பண்ண பாக்கும், அதை தடுக்கிற ஹீரோஸ் வர நிக் டாக்டர் விண்டி லாசனை தேடி வந்ததா சொல்ல அவங்கள ஆபீசர்ஸ் உள்ள கூப்பிட்டு போய் ஒரு ரூம்ல ரொம்ப நேரம் உட்கார வச்சிடுறாங்க. நிக் அந்த ரூமோட டோர்ல ஃபிங்கர் பிரிண்ட வச்சா ஒர்க் ஆகல, உடனே பேக்கப் வேணும்னு ஷீல்டுக்கு நிக் மெசேஜ் அனுப்புறாரு. வியர்ஸ் ரெக்கார்ட்ஸ் ரூம் எங்க இருக்குன்னு பார்க்க நிக் ஃபியூரி அவரோட ஐடியா தொட்ட ஆபீசரோட ஃபிங்கர் பிரிண்டை எடுத்து லாக் பண்ணப்பட்ட டோரை ஓபன் பண்ணிடுறாரு. ரெண்டு பேரும் போற வழியில ஒரு கேட்டை பார்க்க அதை நிக் ஃபியூரி கொஞ்சிட்டு அதோட பேரை கூஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ரெண்டு பேருமே ரெக்கார்ட்ஸ் ரூமை பிரேக் பண்ணிட்டு உள்ள போறாங்க. வியர்ஸ் ரெக்கார்ட் ரூம்ல லாசனோட ரெக்கார்ட்ஸ் கண்டுபிடிச்சு லாசனோட லைட் ஸ்பீட் இன்ஜின் ப்ராஜெக்ட டெர்மினேட் பண்ணிட்டதை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபியூரி ஒண்ணும் புரியாத சில வார்த்தைகளை பார்க்க அது கிரீ லாங்குவேஜ்னு வியர்ஸ்க்கு தெரியுது. வியர்ஸ்க்கு லாசன் ஒரு கிரீன்னு புரியுது. அதோட ஃபியூரி லாசன் ஒரு அன்ஆத்தரைஸ்டு ஃபிளைட் டெஸ்ட்ல ஒரு பைலட்டோட சேர்ந்து இறந்துட்டதையும் கண்டுபிடிக்கிறாரு. அதனாலதான் அங்க உள்ள ஆபீசர்ஸ் லாசன் பத்தி கேட்டதும் இவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே மறைக்க பார்த்திருக்காங்க. வெண்டிக்கும் அந்த பைலட்டுக்கும் நடந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் 6 வருஷத்துக்கு முன்னாடி 1989 நடந்தது. ஆனா அங்க அந்த பைலட் பத்தி எந்த டீடைல்ஸுமே இல்ல. பட் பைலட் அண்ட் வெண்டிலாசனை கடைசியா உயிரோட பார்த்த பைலட்டான மரியா ராம்போ பத்தி அங்க இருக்கு. ஏஜென்ட்ஸ் வந்ததை பார்க்க ஃபியூரி அங்கிருந்து கிளம்ப பல குழப்பங்களோட வியர்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸ்ல உள்ள போட்டோவை எடுத்து பார்த்தா ஒரு போட்டோல அந்த பைலட்டா இருந்ததே அவங்க தான். அப்பதான் சில மெமரிஸ்லாம் வியர்ஸ்க்கு ஞாபகம் வருது. லாசன் இந்த மிஷின் வார நடத்த இல்ல வார முடிக்கன்னு சொல்ல அந்த கிராஷ் பத்தி லைட்டா வியர்ஸ்க்கு தெரியுது. உடனே வியர்ஸ் லாசன் ஒரு கிரீன் யான்ரோக்கு கால் பண்ணி சொல்ல யான்ரோக் இப்பதான் நானும் இடத்துல நடந்த சில அண்டர் கவர் மிஷின் பத்தின டீடைல்ஸ் கண்டுபிடிச்சேன். லாசன் மார்வெல்ன்ற பேர்ல அனுப்பப்பட்ட கிரீ அண்டர் கவர் ஆபரேட்டிவ். அவங்க ஒரு யூனிக் எனர்ஜி கோர் மூலமா டெக்ஸ டெவலப் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நம்ம வார்ல வின் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கும்னு சொல்றாரு. கெல்லர் ஏஜென்ட்ஸோட அங்க வர கெல்லர் நிக்க நிக்கோலஸ்னு
லாஷனை கூப்பிட அவருக்கு டவுட் வருது. விஎஸ் யான்ரோ கிட்ட என்னை பத்தி ஏதாவது அந்த ஃபைல்ல இருந்துச்சான்னு கேட்க யான்ரோ இல்லைன்னு சொல்ல விஎஸ் நான் இங்க வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்க. யான்ரோ இதெல்லாம் ஸ்க்ரல்ஸ் பண்ண வேலையா இருக்கும்னு சொல்ல விஎஸ் அதை நம்பல. அதனால யான்ரோ உன்னோட ட்ரைனிங் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட எமோஷன்ஸால எந்த முடிவும் எடுக்காதன்னு சொல்றாரு. ஃபியூரி கெல்லரை சப் லெவல் 6க்கு அனுப்பிட்டு ஃபியூரி விஎஸ் பிடிக்கிறதுக்காக சப் லெவல் 5ல இறங்கி வர்றதா சொல்லிட்டு அது கெல்லர் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இறங்குறாரு. யான்ரோ விஎஸ் கிட்ட உன்னோட பீக்கனை ஆன்லியே வை, அப்பதான் உன்னை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல விஎஸும் ஓகே சொல்றாங்க. கெல்லர் கீழே விஎஸ் தேட நிக் ரெக்கார்ட் ரூம்ல விஎஸ் தேட அங்க சில ஏஜென்ட்ஸும் வந்துட்டாங்க. ஃபியூரிய கெல்லர் உயிரோடவோ பணமாவோ பிடிக்க சொல்லிட்டான். அதெல்லாம் பேசிக்கிறத விஎஸும் கேட்டுட்டு நிக்க காப்பாத்த போறாங்க. நிக் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறப்ப கன் பாயிண்ட்ல கெல்லர் நிக்க லாக் பண்ணிடுறான். ஆனா நிக் கெல்லர் அடிச்சு போட்டுட்டு கண்ணை புடுங்கி சுடலான்னு பார்த்தா அதுல புல்லட்டே இல்லை. அப்புறம் கெல்லர் ஒரு ஸ்க்ரல்ன்றதால அவரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாலேயே ஃபியூரிய பொழந்து எடுக்கிறாரு. அப்புறம் விஎஸ் அந்த இடத்துக்கு வந்து கெல்லரை அடிச்சு போட்டுட்டு நிக்க காப்பாத்தி கூப்பிட்டு போறாங்க. வழியில ஃபில் கோல்சன் கன் பாயிண்ட்ல இவங்களை பிடிக்க கோல்சன் நிக் மேல உள்ள நம்பிக்கையால அவங்கள விட்டுறாரு. விஎஸ் கதவெல்லாம் மூடிட்டு ஃபியூரி தான் விஎஸ் பிடிக்க மெசேஜ் அனுப்புனாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேஜரை புடுங்கிடுறாங்க. ஏஜென்ட்ஸும் கதவை உடைச்சிட்டு உள்ள வர விஎஸ் அங்க உள்ள ஒரு சூப்பர் ஜெட்ல கிளம்ப பிளான் பண்றாங்க. விஎஸ் அந்த ஜெட்டை ஆன் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஏஜென்ட்ஸால ஒன்னும் பண்ண முடியல, இவங்களும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அந்த ஜெட்ல கூஸ்ன்ற அந்த கேட்டும் கூடவே வந்துட்டு நிக் ஃபியூரிக்கு அந்த கூஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபியூரிட விஎஸ் அந்த பைலட் போட்டோவை காட்டி அவங்க தான் பைலட்ன்றத சொல்ல இப்ப எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்க மரியா ராம்போவை தேடி போறாங்க. அதுக்கப்புறம் விஎஸ் அண்ட் நிக் ஃபியூரி ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிறாங்க. ரோன் அண்ட் ஸ்டார் ஃபோர்ஸை கான்டாக்ட் பண்ணி எங்க அக்யூசர்ஸ் டீம் டோர்ஃபா பிளானட்ல கரெக்டா எங்க மிஷினை முடிச்சிட்டோம், ஆனா மேஜர் மிஷின்ல ஸ்டார் ஃபோர்ஸ் ஃபெயில் ஆகிட்டுன்னு சொல்ல யான்ரோ எங்களோட விஎஸ்ன்ற ஆபரேட்டிவ பிடிக்க ஸ்க்ரல்ஸ் வச்ச ட்ராப் அதுன்னு சொல்றாரு. ரோனன் ஸ்க்ரல்ஸோட லொகேஷனை கேட்க யான்ரோ ரோனன் மொத்தமா பாம்பு போட்டு எல்லாரையுமே கொலை பண்ணிடுவான்னு லொகேஷனை சொல்லல. விஎஸ் மரியாவை அவங்களோட வீட்டுல உள்ள கராஜிலேயே வந்து பார்க்க குட்டி பொண்ணு மோனிகா ஆன்டி கேரோல்னு சொல்லிட்டே வந்து விஎஸ் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆனா விஎஸ்க்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு அப்பதான் மோனிகா மரியா தெரிஞ்சுக்கிறாங்க. மோனிகா ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னதை நம்பல, அதனால விஎஸ் அவங்களோட பவரை காட்டுறாங்க. விஎஸ் நிக்க வெளில அனுப்பிட்டு மரியா கிட்ட தனியா பேச மரியாவுக்குமே ஒன்னும் புரியல. விஎஸ்க்கு நடந்ததெல்லாம் ஃபிளாஷஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் அவங்களுக்கு தெரியுது. மரியா ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு மார்னிங் எப்பவும் போல என்னை வந்து எழுப்புன, அந்த டைம்ல ஏர்ஃபோர்ஸ்ல உமன்ஸ் பைலட்டா ஏத்துக்கல, அதனால நமக்கு இருந்த ஆப்ஷன் டாக்டர் வெண்டி லாசனோட ஜெட்செட் டெஸ்ட் பைலட்டிங் பண்றது தான். நான் அன்னைக்கு ஹேங்கருக்கு வந்தப்ப லாசன் பல உயிர்களை நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க, நீயும் உயிர்களை காப்பாத்தணும்னா நானே ஃபிளைட்டை ஓட்டுறேன்னு சொன்னேன். அன்னைக்கு உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் இழந்தேன், ஆனா பெகசஸ் அந்த மாதிரி ஒன்று நடந்த மாதிரியே வெளில காட்டிக்கல. இப்போ நீ 6 வருஷத்துக்கு அப்புறம் விஎஸ்ன்ற பேர்ல வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்றாங்க. மோனிகா விஎஸோட பழைய பொருள்கள் எல்லாம் எடுத்துட்டு வர அதெல்லாம் விஎஸும் பாக்குறாங்க. பார்த்து அவங்கள பத்தின எக்கச்சக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. கடைசியா மரியா அந்த கிராஷ் சைட்ல கிடைச்ச கேரோல் டென்னு போட்டிருக்க உடஞ்ச கேரோல் டென்வர்ஸோட டாலர் மட்டும்தான் அங்க கிடைச்சதுன்னு கொடுக்குறாங்க. அடுத்து மரியாவோட நெய்பர் வந்து கதவை தட்ட கேரோல் ஒரு டவுட்டோடயே போய் என்னன்னு கேட்க கேரோல் அவனை டேலோஸ்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான டேலோஸ் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். டேலோஸ் கேரோல் டென்வர்ஸ்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. இன்னொரு ஸ்க்ரல் மரியா மாதிரியே மோனிகா கூட விளையாண்டுட்டு இருக்க டேலோஸ் அதை கூட நான் என்னோட சேஃப்டிக்காக தான் பண்றேன், முதல்ல நீ யாரு என்னன்னு ஒழுங்கா எனக்கு தெரியல, எனக்கு பெகசஸ்ல இருந்து நீ பிளேன் கிராஷ் அப்போ பேசின ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் பிளாக் பாக்ஸ் மூலமா கிடைச்சதுன்னு சொல்ல மரியா அது பிளேன் கிராஷ்ல அழிஞ்சிட்டுன்னு சொன்னாங்களேன்னு சொல்ல டேலோஸ் கேரோலோட ஹெல்ப் ஒரு கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்டு வந்திருக்காரு. டேலோஸ் கூஸை பார்த்து பயங்கரமா பயப்படுறாரு, ஆனா ஏன்னு யாருக்கும் புரியல. டேலோஸ் அது கேட் இல்ல, அது ஒரு ஃப்ளர்கன்னு சொல்றாரு. இன்னொரு ஸ்க்ரல் மோனிகாவை உள்ள கூப்பிட்டு வர எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஆடியோவை போட்டு எல்லாரும் கேட்க மார்வெல் ஒரு கோஆர்டினேட்ஸ் அதுல போட சொல்லி போட்டதும் அவங்களோட லெபரேட்டரிக்கு போறதா சொல்ல திடீர்னு சில பேர் இவங்களை அட்டாக் பண்ணிட்டே வர அதெல்லாம் கேரோலுக்கும் ஞாபகம் வருது. கேரோல் அட்டாக் பண்ற ஷிப்ல இருந்து எஸ்கேப் ஆகி தாறுமாறா ஃபிளைட்டை ஓட்டிட்டு போக அவங்களும் விடவே இல்லை. அட்டாக் பண்றவங்க மார்வலையும் அவங்க பண்ற ஒர்க் ஆகவும் தான் அவங்களை அட்டாக் பண்றாங்க. கேரோல் அவங்க ஏர்கிராப்டை ரொட்டேட் பண்ணி பின்னாடி வந்து அவங்கள சுட அந்த ஏர்கிராப்ட் ரிவர்ஸ்லயுமே சுடுது. சுட்டதுல கேரோலோட ஷிப்க்கு நல்லா அடிபட்டதால அந்த ஷிப் கீழே விழ ஆரம்பிக்க பேராஷூட்
டூ ஒர்க்காகல ஏர்கிராஃப்ட் நேராக போய் கீழே விழுந்து நல்லா கிராஷ் ஆகிடுது. நடந்த அட்டாக்ல டாக்டர் விண்டி லாசனுக்கு நல்லா அடிபட்டுடுது. அவங்களோட பிளட் கூட ப்ளூவாக இருக்கிறத கேரோல் பார்க்குறாங்க. கேரோல் லாசனை வெளில எடுக்க லாசன் அவங்க வர்றதுக்குள்ள இன்ஜினை அழிக்கணும், என்னோட பேர் லாசன் இல்லை மார்வெல், நான் ஒரு பெரிய வாரம் முடிக்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல கேரோலும் அதெல்லாம் நம்புறாங்க. மார்வெல் நீ அந்த கோஆர்டினேட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஜினை ஷூட் பண்ண போறாங்க. அதுக்குள்ள யாரோ மார்வெலை சுட்டுட்டாங்க. யாருன்னு பார்த்தா அது யான்ரோக் தான். யான்ரோக் அந்த எனர்ஜி கோரை தேடி தான் வந்திருக்காரு. ரெண்டு பேருமே மாறி மாறி கண்ணை எய்ம் பண்ணி நிக்க திடீர்னு கேரோல் அந்த இன்ஜினை சுட்டதுல பயங்கரமா அந்த எனர்ஜி அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகுது. அந்த எனர்ஜிலாம் அப்படியே கேரோல் உடம்பு முழுக்க அப்சர்வ் ஆகுது. நடந்த பிளாஸ்ட்ல கேரோல் மயங்கிட யான்ரோக் எந்திரிச்சு கேரோல் உடம்புல உள்ள எனர்ஜியை பார்த்துட்டு ஷூட் பண்ண வர மினர்வாவையும் தடுத்துட்டு கேரோலை வந்து பார்த்து பக்கத்தில் உள்ள அந்த டாலரோட மீதி பாதியில் உள்ள வியர்ஸ்ன்ற எழுத்தை மட்டும் பார்க்குறாரு. யான்ரோக் வியர்ஸை எடுத்துட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாரு. எல்லாமே ஞாபகம் வந்த கேரோலுக்கு 6 வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கையே போயின்னு கோவப்படுறாங்க. டாலோஸ் 6 வருஷமாக தப்பான சைடில் போராடி இருக்கேன்னு புரியுதான்னு கேட்க கேரோல் நீ தான் டோர்ஃபா பிளானட்டை அழிச்சன்னு சொல்ல டாலோஸ் டோர்ஃபாவை அழிச்சது அக்யூசர்ஸ் நாங்கள் இல்லை, நாங்கள் டோர்ஃபாவில் ரெஃப்யூஜிஸாக தான் வாழ்ந்தோம், கிரீயோட ரூல்க்கு அடிபணியாததால வீடு கூட இல்லாம கஷ்டப்பட்டோம், கிரீ எங்க பிளானட்டையும் அழிச்சிட்டாங்க, சில பேர் எஸ்கேப் ஆகி வேற வேற பிளானட்டுக்கு போயிட்டாங்க, மார்வெல் எங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சதை பண்ண நீ ஹெல்ப் பண்ணணும், மார்வெல் கண்டுபிடிச்ச கோர் தான் லைட் ஸ்பீட் இன்ஜினுக்கு பவரை கொடுக்கும், அந்த ஷிப் மூலமா நாங்க தூரமா சேஃபான பிளானட்ல நிம்மதியா இருப்போம்னு சொல்றாரு. இதோட கேப்டன் மார்வெல் படத்தோட பார்ட் 2 கதை விளக்கம் முடியுது. இந்த படத்தோட கண்டினியூவேஷன் ஸ்டோரியை பார்ட் 3 வீடியோல சொல்றேன், அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது எஸ்கே டாடா. பாய் பாய்.